நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு கடுமையான தீய அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் 8ஆம் அதிபதியை விட 6ஆம் அதிபதி என்பதுதான் உண்மை. 8ஆம் இடத்துல கூட இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. 6ஆம் பாவகத்தில் எதுவுமே நல்லது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. 6ஆம் பாவகத்தில் வேலை அமைப்புகள் இருக்கிறதே என்றால் அதற்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். அதாவது மனிதன் வேலை பார்க்க தேவையில்லை, அடிமையாக இருக்க தேவையில்லை. அவன் ஏதேனும் ஒரு நிலையில் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அல்லது தன்னுடைய அறிவின் மூலமாக ஒரு சொந்த தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பை கூட தடுக்கக்கூடியது இந்த 6ஆம் பாவகம்தான். ஆகவே 8ஆம் பாவகம் ஆயுள் இருக்கிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கிறது, புதையல் இருக்கிறது என்றாலும் கூட லக்ன ஒளி படாத நேர் எதிர், லக்னத்தின் ஒளி பூரணமாக படக்கூடிய அமைப்பு நேர் எதிர் 7ஆம் பாவகம். லக்ன ஒளி சிதறல்களோடு லக்ன ஒளி படாத பாவகம் என்று எடுத்து கொண்டுமேயானால் 6-8ஆம் பாவகம் தான். அப்போ அந்த 6-8ஆம் பாவகத்தில் 6ஆம் பாவகம் கடுமையான தீய அமைப்பை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவான அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஒரு சில தனித்தன்மைகளோடு இருக்கின்றன. 8ஆம் அதிபதியிட்ட சொல்லாத மாதிரி அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்னத்தின் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கலாம் என்றாலும் கூட 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே இருப்பது சில நிலைகளில் கடுமையான தீய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேஷ லக்னம்னு வந்துட்டாலே புதன் வந்துடுவார். புதன் ஒரு தனித்தன்மை உள்ள கிரகம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் சரி பாவகம் தான் விட்டுருங்க, ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மையுடையது தானே. இங்கே புதன் கட்டுக்கு உட்பட்ட சுவர்னு சொல்லுவேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுனால ஒரு மாதிரியான நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவேன். எழுத்துக்களில் கூட இதை சொல்லியிருக்கிறேன், கட்டுக்கு உட்பட்ட சுவர் தனித்த புதன் தான் சுவர்னு சொல்லுவாங்க. இன்னொன்றையும் பிரிமியம் விடிய நேயர்கள் என்னுடைய மாணவர்கள் மிக தெளிவாக இன்னொரு கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புதனுக்கு அஷ்டங்க தோஷம் கண்டிப்பாக கிடையாது. பிரிமியம் விடிய கமெண்ட்டுகள் அப்பப்போ கவனிக்கிறேன். புதன் அஸ்தகம் அடைந்து விட்டாரே யா, இவர் எப்படி பலனை தருவார். சுத்தமாக வந்து நிறைய இடங்களில் அதை பார்த்துருக்கிறேன் நான், என் நிறைய ஜாதகங்களை நிரூபிக்க முடியும். ஒரே டிகிரியில் அவர் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் கூட அவருக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. அதே நேரத்தில் அவர் 13 டிகிரிக்குள் அவர் வந்து அஸ்தங்க தோஷத்தை அடைவார். சுக்கிரன் 9 என்பதைப் போல புதன் 13 டிகிரிக்குள் இங்கே அஸ்தங்க தோஷத்தை அடைவார். இந்த 13 டிகிரியை விட்டு விலகி இருக்கின்ற ஒரு இரட்டை நிலை, புதன் என்பவர் ஒரு இரட்டை நிலை கிரகம், அவருடைய மிதனத்தினுடைய அடையாளத்தை போலவே ஒரு 13 டிகிரிக்குள் உள்ளே இருக்கின்ற ஒரே டிகிரியில் இணைந்திருந்தாலும் கூட பலவீனமாகாத அஸ்தங்க தோஷம் என்பதே இல்லாத ஒரு நிலையில் புதன் இருந்தாலும் கூட மேஷ லக்னத்திற்கு அவர் இருக்கக்கூடாத இடம் 4ஆம் இடம் புதன். இங்கே போட்டுக்கிறேன், 4 இருக்கக்கூடாது, 6 உச்சமாக இருக்கக்கூடாது. சில விஷயங்களை விளக்கலாம். 7 அவர் இருக்கக்கூடாது. 8 கூடவே இருக்கவே கூடாது 8. அதனை அடுத்து நீச்சமாக 12 இருக்கக்கூடாது. ஆக இப்போது மேலே அருகில் தெரியக்கூடிய 2வது கட்டத்தில் மேஷ லக்னத்திற்கு அவர் இருக்கக்கூடாத இடங்கள். ஆனாலும் விதிவிலக்கு இருக்குது. ஒரு நிலைக்கான விதிவிலக்கு, நிலைக்கான விதிவிலக்கு இப்படித்தான். இப்போ முதல் கட்டத்தில் நம்ம காட்டினோம் இல்லை 5, 10, 11, அதில் கூட கெடுதல் செய்ய மாட்டாரா? பாவத்துவமாக இருந்தால் கெடுதல் செய்வார். எங்கிருந்தாலும் எந்த கிரகங்களும் பாவத்துவமாக இருந்தால் கெடுதல் செய்யும். பாவத்துவம் என்பது என்ன? இங்கே அவர் லக்னாதிபதி என்கின்ற செவ்வாயோட சேரக்கூடாது. ஏன்னா இங்கே லக்னாதிபதி அட்டமாதிபதியும் கூட, அவருக்கு ஆகாத கிரகம். ரெண்டு பேர் பகைவர்கள் சேரக்கூடாது. அதை பாவத்துவத்தின் இறுதியில் பார்ப்போம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த யார் யாருடன் இணையலாம் இணையக்கூடாது, எந்த லக்னத்திற்கு இணையலாம் எந்த லக்னத்திற்கு இணையக்கூடாது என்பது போன்ற அமைப்புகளை அப்படியே புரிந்து கொண்டாலே பலன்கள் அப்படியே துள்ளி கொண்டு ஓடி வரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இப்பொழுது இங்கே தெரியக்கூடிய 2வது கட்டத்தில் இங்கே புதன் 4 இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அடிக்காத அம்மாவுடைய வீட்டில் அவர் இருக்கிறார். அவரை கூடுதலாக சற்று தனிமைப்படுத்தக்கூடிய வீடு. ஆனால் அதுவே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்து ஒளிபுரந்திய சந்திரனாக இருக்கும் பொழுது
இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்தது சந்திர அதியோகம். சந்திரனுடைய ஒளித்தன்மையுடைய சந்திர அதியோகத்தில் இருக்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் பௌர்ணமி பக்கத்தில் வந்துடுவார். அப்போ பௌர்ணமிக்கு மிக அருகில் நெருங்கி இருக்கக்கூடிய பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இது இங்கே ஐந்தாவது இடத்தை ஐந்தாவது கட்டத்தை பார்த்தீங்கன்னா மாசி மகம் போன்ற அமைப்புகளை போட்டிருக்கிறேன். மாசி மகம் சூரியன் புதன் சுக்கிரன் அங்கே குருவை ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் போட்டிருக்கிறேன். மிதனத்தில் குரு இருந்து மாசி மகத்திற்கு அமைப்பில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கும் பொழுது புதன் அதிக சுகத்துவத்தை அடைவார். இந்த இடம்லாம் எக்ஸலண்டாக இருக்கும். ஆனால் ஆறாம் ஆதிபத்தியத்தையே தான் அவர் தருவார். ஆறாம் ஆதிபத்தியத்தையும் மூன்றாம் ஆதிபத்தியத்தையும் தரக்கூடிய தன்மை இங்கே தான். கடனால் வளர்ச்சிக்கான கடனால் அந்த கடனை வைத்து விருத்தியாகக்கூடிய கடனால் எட்டனா வட்டிக்கு வாங்கிறது 50 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது 5 வருஷம் வட்டிக்கு வாங்கிறது 5 மாசத்தில் அடைச்சிடுறது திரும்பி ஒரு சொத்தை வாங்கிறது கடனாலேயே வளர்ந்து கொண்டே போபவர்கள் கடனால் தொந்தரவு அடையாதவர்கள் கடன் இவர் கேட்க மாட்டாரான்னு பேங்க்லாம் இயங்குதில்ல அந்த மாதிரி கடன் தனிப்பட்ட நபர்கிட்ட கூட அப்படி ஃபோன் பண்ணால் ஒரு ₹1 தேவைப்படுது நான் உடனே உடனே கொடுத்து அனுப்பிச்சிடுறேங்க கையெழுத்து எழுத்தெல்லாம் கேட்கறதில்ல. இதெல்லாம் இந்த மாதிரியான சுபத்துவத்தன்மைகளோடு இருக்கும் பொழுது சுபத்துவத்தன்மைகளோடு இருக்கும்போது இரண்டு வித நிலைகளையும் கொடுத்துருக்கிறேன். ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா அங்கே புரட்டாசி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய புரட்டாசி மாதம் சூரியன் புதன் சுக்கிரன் இங்கே இருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமி நிலையை எதிரே சந்திரன் குரு சேர்த்து அப்படி போட்டிருக்கிறேன். ஆக சந்திரன் ஒளிச்சந்திரன் சுக்கிரன் குரு ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த தாக்கத்தை புதன் மீது ஏற்படுத்துகின்ற போது